வணக்கம். டூடுல் டைரியோட இந்த வீடியோல வெனிஸ் பிளாக் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 8 PM ஆகுது. எங்களோட பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஜெர்மனியில் சம்மர்னால இன்னும் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. சன்செட் பார்த்தீங்கன்னா 9 PM அப்படி தான் ஆகும். அண்ட் இந்த வாட்டி எங்களோட டிராவல் ஐகாரஸில் புக் பண்ணியிருக்கோம், ஜெர்மனி டு வெனிஸ். இவங்கக்கிட்ட எவ்ரி வீக்கெண்ட் வெனிஸ் டிராவல் பிளான்ஸ் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் நீங்கள் வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், சீட்டிங் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ 6 AM ரிஃப்ரெஷ் பண்ணிக்க 40 minutes ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 9 AM மிரமிரானோ ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க வெனிஸில். பிகாஸ் அங்கேருந்து பஸ்ஸஸ் போகாது, ட்ரெயினில் தான் போக முடியும். ஸோ அவங்களோட கைடன்ஸ்லேயே ட்ரெயினில் மெயின் ஸ்டேஷன் இறங்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டேஷனில் இருந்த ஒரு கேஃபேலே நாங்கள் வாங்கிட்டோம். பட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு சின்ன கப் ஹாட் சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா 3 euros ஆச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் மெயின் ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 day வாட்டர் பஸ் டிக்கெட் 20 euros கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஹோல் டேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெனிஸில் பார்த்தீங்கன்னா 2 islands ரொம்ப ஃபேமஸ், முரானோ அண்ட் புரானோ. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முரானோ ஐலாண்ட் விசிட் பண்ணோம். முரானோவில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளோயிங் கிராஃப்ட். இங்கே நிறைய கிளாஸ் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அங்கே லைவாக கிளாஸ் ஆப்ஜெக்ட் மேக்கிங் பார்க்கலாம். நாங்கள் விசிட் பண்ண ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி ஃபீ பர் ஹெட் 3 euros ஆச்சு. இந்த ஃபேக்ட்ரியிலேயே ஷாப் இருந்தது. இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே ஏதாவது நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸ் 3 euros, இதில் லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன்லேயே வாட்டர் பஸ் நம்பர் அண்ட் டைமிங்லாம் இருக்கும். அதை பார்த்து அடுத்த புரானோ ஐலாண்ட்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ புரானோ ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா லேஸ் மேக்கிங் அண்ட் கலர்ஃபுல் ஹவுசஸ். அண்ட் இங்கே நிறைய ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வெனிஸில் இந்த மாதிரி டேப்ஸ் நிறைய இடத்துல பார்க்கலாம். ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக தான் அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ்க்காக மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரானோவில் ஆக்சுவலாக லேஸ் மேக்கிங் ஃபேக்ட்ரிக்கு போகல, பட் இந்த லேஸ் ஷாப்ஸ்லாம் நிறைய இடத்துல இருந்துச்சு. அண்ட் சௌவனீர் ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் புரானோவில் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஹவுசஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் இங்கே இருக்க ஃபிஷர்மேன்லாம் அவங்க வீடை ஃபாகில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ
ஸோ ரெண்டு ஐலாண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ மெயின் ஸ்டேஷனில் இருக்க பிளேசஸ் விசிட் பண்ண போயிட்டுருக்கோம். வெனிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், அண்ட் நேவிகேட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அண்ட் நாங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் எல்லா பிளேசஸும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த கிராண்ட் கெனால், ஒன் ஆஃப் த மெயின் வாட்டர் வேஸ் வெனிஸில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரியால்டோ பிரிட்ஜ், ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் இது. கொண்டோலா ரைட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை தான், 6 மெம்பர்ஸ்க்கு 80 யூரோஸ். 2 மெம்பர்ஸ் போனாலும் 6 மெம்பர்ஸ் போனாலும் 80 யூரோஸ் தான் ஆகும். ப்ரைஸ் கம்மி பண்ணவே மாட்டாங்க, பட் 6 மெம்பர்ஸாக போகும்போது ஷேர் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சான்மார்க்கோ விசிட் பண்ணியிருந்தோம், இதுவும் ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸுங்க. பட் நாங்கள் இதுக்குள்ளே என்ட்ரி ஃபீ பே பண்ணி உள்ளே போகலை, பிகாஸ் இதில் கவர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும், இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. எங்களோட ரிட்டர்ன் டைம் பார்த்தீங்கன்னா 7 PM மெயின் ஸ்டேஷனில் இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு வாட்டர் பஸ் எடுத்து மெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸோ வெனிஸில் மெயினாக கவர் பண்ண வேண்டிய பிளேசஸ் இதெல்லாம் தான். லிட்டோ பீச் மட்டும் நாங்கள் கவர் பண்ண முடியல, பிகாஸ் டைம் சஃபிஷியண்ட்டாக இல்லை. பட் லிட்டோ பீச் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஸ்வல் பீச் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூடல் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.